ஹாய் சார் குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோடைய தம்பியும் ஹீரோடைய ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட டிவர்ஸ் விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ, நான் தான் உனக்கு அந்த அளவுக்குலாம் காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயின் போயிட்டு தூரமாக உட்காறாங்க. நம்ம ஹீரோ வலிஞ்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து என் பக்கத்தில் வந்து உட்காரம்மா, உனக்கு எதுவும் கேட்காதுலன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை இல்லை பரவாயில்ல நான் தூரமாகவே உட்காந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோடைய ஒய்ஃபு பார்க்குறா, என் முன்னாடியே இப்படியாடா பண்ணுவேன்னு சொல்லி பார்க்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எதுக்கு தூரமாக போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா கேட்டுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணியிருக்காங்க. கேட் அங்கே நடக்கிறத எல்லாத்தி ஒட்டு கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோடைய ஒய்ஃபு ஹீரோ கிட்ட, இங்கே பாரு நீ வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், என்னால் அந்தளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தெளிவாக சொல்லிவிட. ஹீரோடைய ஒய்ஃபு சரி ஓகே, எனக்கு அப்போ வந்துட்டு இந்த வீடு, அதுக்கப்புறம் இந்த காசு, அதுக்கப்புறமா வந்துட்டு கம்பெனியோட ஷேர் இதெல்லாம் கேட்டால எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அதுக்கு பதிலாக 100 கோடி ரூபாய் பணமும் ப்ளஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ கேட்டை வந்து பார்த்தனா வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகிறான். ஏமா பணத்தை கேட்டால் ஓகே, பட் ஆனால் வந்துட்டு என்ன நீ கேட்டெல்லாம் வேலையை விட்டு தூக்கி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் அவளுக்காக தானே நீ வந்துட்டு என்னை டிவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதனால் அவளை வேலையை விட்டு நீ தூக்கணும்னு சொல்ல ஹீரோ கன்ஃபார்மாக முடியாது, என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஸோ உடனே நான் அப்போ உனக்கு கன்ஃபார்மாக நானும் உனக்கு விவாகரத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஒய்ஃப் சொல்ல. நம்ம ஹீரோ உடனே பரவாயில்ல ஓகே, விவாகரத்து கொடுக்கலனா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போவேன். இதெல்லாம் கேட்குற கேட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அவனோட ஒய்ஃபை பிடிச்சி அசிங்க அசிங்கமாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே போவேன். இப்போ செகண்ட் ஹீரோ பின்னாடி வந்து இங்கே பாரு, ஒரு லேடிஸை வந்துட்டு மதிக்க கற்றுக்கணும், நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக வந்துட்டு அவளை திட்டின அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னப்பா இவ்வளோ கோவம் வருது, ஏன் நீ வந்துட்டு இனிமே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறது, அதனால தானே உனக்கு கோவம் வருதுன்னு சொல்ல. இப்போ ஹீரோடைய தம்பிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது, ஏடா வீட்டாக ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஹீரோடைய தம்பி போயிட்டு, நீ என்ன பைத்தியமா, இதுக்கு முன்னாடி கேட்ட பாயிண்ட்ஸே நான் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ என்னென்னா வந்துட்டு அவன் வந்துட்டு அஃபேர் வச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணையே வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பைத்தியமா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கேட்காம பைத்தியக்காரத்தனத்தை பார்த்துட்டு இப்பயும் அதே பைத்தியக்காரத்தனை தான் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் புளிச்சுன்னு ஒன்று வைக்கிறா நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீ என்னுடைய லாயர் மட்டும் தான், நீ என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல. இப்போ செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, பிகாஸ் ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், அதனால தான் இவன் ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இது புரிஞ்சுக்காமல் இந்த பிள்ளை அடிச்சிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வலிஞ்சிக்கிட்டே வந்து மாயமானவனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ விடுவாரா, விடவே இல்லை. நம்ம ஹீரோயினை எப்படியோ வலுக்க டயப்படுத்தி காரில் ஏற்றிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, நான் ரொம்ப நல்ல வந்தேன் இந்த கேஸ் விஷயத்தில் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், நான் என்ன ரொம்ப பேடான ஹஸ்பண்டான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் நீங்கள் பேடான ஹஸ்பண்டோ குட்டான ஹஸ்பண்டோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு என்னென்னா என்னோட கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான்னு சொல்ல ஹீரோ, நியமாக கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின், இல்லை எனக்கு இதனால எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல அதனால தான் சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லை, நான் நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன்தான் சொல்ல. ஹீரோவுக்கு ஒரு பொண்ணுங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சின்ன ஆசை அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு தெரிஞ்சாலே போதும் நம்ம ஹீரோ வந்துட்டு மடக்கிடுவார். இப்போ நம்ம ஹீரோயின் வேறு இந்த மாதிரி சொல்லிடுறேன், இப்போ ஹீரோ உடனே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட, உன்னை நான் வந்துட்டு சரி அதாவது என்னோட உடம்பு சரியாக வந்தோடனே உன்னை வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மா தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட, இது எல்லாம் அந்த கேட்னால தான், அந்த கேட்டும் கேட்டுடைய ஹஸ்பண்ட்னால தான் தெரியுமான்னு சொல்ல ஹீரோ உடனே, ஏமா இதில் கேட்டை பற்றி இழுக்கிறீங்கன்னு சொல்ல, ஆமாம் நீ கேட்டு பின்னாடி சுத்தாமல் இருந்தேன் தான் உங்கள் அப்பா வந்துட்டு உனக்கு வந்துட்டு வேலையை விட்டு தூக்கியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே கேட்டுடைய ஹஸ்பண்ட் கேட்டை கத்திக்கிட்டு இருக்கான், நீ சொன்னதுனால தான் ஹீரோடைய கம்பெனியில் நான் ஷேர்ஸையே வந்துட்டு வாங்கினேன், ஆனால் ஜஸ்ட் அது இன்வெஸ்ட்டாக மாறி போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும் லாபம் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோயும் நான் அவ்வளோதான், நான் 1 கோடி ரூபாய் வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல கேட்டு உடனே, எனக்கு மட்டும் என்ன தெரியுமா, ஹீரோ அந்த ஷேர்ஸை வாங்கிக்கிட்டான், சரி ஓகே உன்னுடைய காசு வந்துட்டு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட் சொல்லிடுறா, பட் இருந்தாலும் அவளுக்குமே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா மூலிமா கேட் தான் ஷேர்ஸாக அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் மூலிமா வாங்க ட்ரை பண்ணியிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு. ஸோ கேட்டுக்கிட்டே வந்து கேட்டுறாரு நம்ம ஹீரோ, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி கேட்க கேட்டு, ஆமாம் நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ற, பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணிக்க மாட்டேன்ட்டு, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே, நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் ஆனால் நீ இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்கிட்ட பற்றியா அப்படின்னு சொல்ல கேட்டு உடனே வந்துட்டு சமாளிக்கிறேன், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நான் சிஇஓ ஆகணும் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ, நான் சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், அதுக்கப்புறமா நானே உன்னை சிஇஓவை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்ல, ஆனால் கேட்டுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, பட் இருந்தாலும் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்ருக்கா, எனக்கு நம்ம ஹீரோடைய வேலையே அங்கே பறிப்போகிற நிலமையில இருக்கு, ஸோ இதில் இவன் நம்மளை எப்படி தான் சீவ் ஆக்குவான்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனாக இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ அவனோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக 100 கோடி ரூபாய் கொடுக்குறானாண்டி, சே நம்மலாம் வந்துட்டு நம்ம கிட்டலாம் இந்த பசங்களாம் வரவே மாட்டானுங்க, நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் கொடுத்தனா இதை வச்சு நம்ம வணக்காரங்க இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட கேட்ட பொண்ணு கிடையாது, சும்மா ஜாலிக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி இதை பற்றியெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம செகண்ட் ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி
பண்ணி வீட்டுக்கு வாடா இந்த மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்லன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ வந்துட்டு இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் திட்டா இல்லையா, நீ என்னோட லாயர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. ஸோ அதனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தில் முழுகிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த நைட்டு பொண்ணு மாத்திரை சாப்பிடாம நம்ம ஹீரோ கூட ஒன்றா இருந்தா இல்லையா, ஸோ ப்ரெக்னென்ட்டும் ஆயிட்டா, அதை தான் நமக்கு இப்போ காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, நீ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கேட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உன்னோட வேலையே இப்போ பறி போகிற நிலமையிலேருந்து உங்க அப்பா மட்டும் இப்போ வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக உன் வேலை போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா கேட்டுக்கு பின்னாடி ஏற்றி விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கேட்டை பிடிச்சி செம்மையாக ஒரு அடி அடிக்கிறாங்க. எல்லாம் உன்னால தான், என் பையனோட வேலையே இப்போ போகுது, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டின்னு சொல்ல கேட்டு உடனே நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, நான் உங்களை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பட் ஆனால் ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அவ்வளோதான் சொல்ல ஹீரோடைய அம்மா டென்ஷனாக ஆயிடுறாங்க. என்னடி இப்படி பேசுறேன்னு சொல்ல, ஆமாம் உங்கள் பையன் தானே என் பின்னாடி சுற்றுறான், வேணா நீங்கள் ஒரு பொண்ணு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பையனுக்கு அவங்க பையனை வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பிடிக்கட்டும், அதுக்கப்புறமா அவன் என்ன விட்டுருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஒரு ஐடியாவை நம்ம ஹீரோடைய அம்மா மனசில் பதிச்சு விடுறதுக்கா. இன்னொரு பக்கம் கேட்டு ஹீரோடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி உன்ட்ட பேசணும்னு சொல்ல, ஹீரோடைய ஒய்ஃபு எனக்கு என்னடி உன்ட்ட பேச்சு, நான் என்னுடைய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஹீரோ கிட்ட சொல்கிறேன், உன்ட்டு ஏண்டி நான் பேசணுன்ட்டு அவள் காலை கட் பண்ணிட்டேன். ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஹீரோடைய டிவோர்ஸ் விஷயத்தை வந்து பேசலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, நீ இந்த டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்க, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சியோடைய ரெஸ்டாரண்ட் தான் போல இருக்கு. அவன் அந்த இடத்துல வந்துட்டு தன்னோட சின்ன அண்ணனை பார்த்துட்டு என்ன இவன் கூடலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சும்மா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு இவ்வளோ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்கியா எல்லாருக்கூடையும் வலிஞ்சொலிஞ்சு பேசுறதுக்குன்னு சொல்ல, தேவ் ஆக்சுவலி வந்துட்டு இவளுடைய ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணால் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆனால் இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவம், போகிற நம்ம ஹீரோயினை தடுத்து நிப்பாட்டி வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினும் சும்மா விடாமல் வந்து பார்த்திங்கன்னா உன்னோடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டவன், அவன் தான் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், நீ என்னென்னா என்கிட்டயே கத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ உடனே ஹீரோடைய தங்கச்சிக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயினை பொழிச்சுன்னு அறிஞ்சிட ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஹீரோயினும் அடிக்கலான்னு கை வாங்குறாங்க, பட் இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் உன் மேலே நான் கேஸை போடாமல் விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து செம்ம டென்ஷனாக போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் வந்துட்டு உன் மேலே தான் தப்பு, இப்போ ஹீரோயின் மட்டும் கேஸ் போட்டானா கண்டிப்பாக அவ பக்கம் தான் வந்துட்டு நியாயம் இருக்குது, ஸோ உன்னோட வீடியோ வந்துட்டு செம்ம வைரல் ஆகிடுச்சு, உன் மேலே தான் தப்பு, நீ அவகிட்ட சாரி கேட்டுடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்ல, ஹீரோடைய தங்கச்சி என்னெல்லாம் அவகிட்ட சாரி கேட்க முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நடுவில் போந்து நீ என்னப்பா ஹீரோயின் கிட்டே ரொம்ப ஓரா வலிஞ்சொலிஞ்சு பேசிட்டு இருக்க, அவ கூட வெளியெல்லாம் போயிருக்க, என்ன அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இவனே நம்ம ஹீரோவே ஏற்றி விட, செகண்ட் ஹீரோ உடனே இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, இல்லை எப்போ பாரு அவளுக்கே வந்துட்டு வரிஞ்சு கட்டி பேசிட்டு இருக்கா, அவளை எப்போ பாரு கூட சுற்றிட்டு இருக்கா, ஊர் சுற்றிட்டு இருக்கா, அவள் கூட சாப்பிடலாம் போயிருக்கி, அதான் கேட்டேன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் நம்ம ஹீரோயினை வச்சு சண்டை போட்டுட்ருக்க. ஆக்சுவலி வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா கத்துறாங்க, இது ஹாஸ்பிட்டல் இது ஒன்றும் சண்டை கடை கிடையாது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, ஹீரோடைய அம்மா சரி நான் போய் என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் அங்கே பாடி கார்ட்ஸ் பார்க்க விட மாட்டேன்றாங்க, யார் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து நான் தான், ஏன்னா நீங்கள் போனீங்கனாலே ஏதாவது ஒரு டென்ஷனை வளர்த்து விட்டுருவீங்க, அதனால தான் ஹீரோடைய அப்பாவை பார்க்க வேணாம்னு நான் சொல்கிறேன்னு சொல்ல, ஹீரோடைய தங்கச்சி அம்மா உனக்கு இருக்கிற வந்துட்டு ஒரு நீ தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப், ஆனால் உனக்கு பாரு மரியாதையே இல்லை, கீப்புக்கு தான் இந்த இடத்துல மரியாதை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுருக்க. ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிரச்சனையே மனசில் நினச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்பில் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வெளியே போகலாமான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை வாமா வெளியேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை அன் டைமில் நைட்டில் கூட்டிகிட்டு போகிறத இதை வந்துட்டு கேட் பார்த்துறா. கேட் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, ஆனால் நம்ம ஹீரோ காலே அட்டன் பண்ண மாட்டேன்டா, இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான், என் தங்கச்சி ஒன்று அடித்தது தப்பு தாம்மா, தயவு செஞ்சு மன்னிச்சுடு, உனக்கு ஏதாவது வேணா காசு ஏதாவது வேணா சொல்லு நான் உனக்கு தரேன்னு சொல்ல, ஹீரோயின் ஹா என்ன வந்துட்டு நீங்கள் தந்துட போகிறீங்க, எனக்கு என்னோட மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே போச்சு, உன்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணா, ஆனால் அவன் என்னன்னா என் மேலே வந்துட்டு பழியை தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சிட்ருக்கா, இதெல்லாம் நல்லாவாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் என்னை அவள் கடுப்பேற்றிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினுடைய லாயர் நான் தான், ஸோ நீ டேரெக்டாக எங்கிட்ட தானே பேசணும், எதுக்கு நீ ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது, ஏன்டா நீ எப்போ பாரு ஹீரோயினுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹீரோயின் கிட்ட பேசினா ஹீரோயின் என்னோட வலையில் விழுந்துருவான் தானே, அதாவது உன்னால் ஃபஸ்ட்டு லவ் பண்ணால் என்னோடய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு நான் அவகிட்ட பேசினால அவன் என்ன லவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது மாதிரி ஹீரோயினும் ஆயிடுவான்னு சொல்லிட்டு தானே பயப்படுறேன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ கடுப்பாய் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட. இப்போ கேட் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி எதுக்காக நீ ஹீரோயின் கூட வெளியே போகலன்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். நம்ம உடனே கேட் என்ன சொல்கிறான், ஓ இதான் விஷயமா, சரி நான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிறேன், நீ அவளெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகிற, அவகிட்டலாம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளியிரு அப்படின்னு
சொல்ல ஹீரோவும் சரி சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஹீரோடைய மனசில் ஹீரோயினும் எப்படியாவது வளைச்சு போடணும்னு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. இது ஆனால் கேட்டுக்கிட்ட அவன் காமிச்சிக்கவே இல்லை. கேட்டு வேற ஒரு பக்கத்தில் பயந்துட்டு இருக்கா, என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாரு, இங்கே பார்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹீரோ இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் காசை கொடுத்து வாயை கட்டணும்னு நினைப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டேன், என் மேலே எந்த இதுவும் தப்பு கிடையாது, உன் தங்கச்சி தானே என்னை ஃபஸ்ட் அடிச்சா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நீ எந்த விதமான தப்பும் பண்ணல, உனக்கு சப்போர்ட்டாக நான் லாயராக எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல கேட் அவளுடைய ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக போயிருக்காப்பில் இருக்கு. கேட்டுடைய ஹஸ்பண்ட், இங்கே பாரு, நான் வந்துட்டு ஹீரோடைய கம்பெனியில் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ அந்த 1 கோடி ரூபாய்க்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, இங்கே பாரு 1 கோடி ரூபாய்க்கு நான் பொறுப்புன்னு சொல்ல இவன் டென்ஷன் ஆகிடுறான். ஆமாம், இப்போ என்ன, நீ வந்துட்டு ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருக்க, ஹீரோ வந்துட்டு டைரக்டர் ஆகிடுவான், நீ சிஇஓ ஆகிடுவேன், நடுவில் நான் என்ன வந்துட்டு நாக்கு வச்சுட்டு போவான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு ஆக்சுவலி நான் ஒரு தடவை சிஇஓ ஆகிட்டேன்னா நான் அதுக்கப்புறமா வந்துட்டு டைரக்டர் பதவியில் நான் போயிடுவேன், அதுக்கப்புறமா சிஇஓ போஸ்ட்டில் நான் வேணால் இன்னும் உட்கார வைக்கிறேன்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது, ஸோ நம்பணும்னா நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ல கேட்டு உடனே புரிஞ்சுக்கிறா, ஓகே இவன் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டும் என்ன பண்ணால், அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட அப்படியே வந்துட்டு தண்ணியிலே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது, அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். ஆனால் கேட்டு இந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டா, என்னன்னா இவன் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு, செம்ம மாஸ்டர் மைண்ட் இல்லை. ஆனால் இந்த கேட் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை தான். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த இவர் காத்திரிமா நைட்டு அவள் என்ன பண்ணுறா, அவளுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கா. நைட்டுடைய அப்பா ஜெயிலில் இருக்காரு போல இருக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டுடைய அப்பாவுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி வந்துட்டு இவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஹீரோ கிட்டேருந்து விலகிடுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஸோ உடனே நைட் என்ன சொல்ல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பான்னு சொல்ல, நைட்டுடைய அப்பா கத்துறாரு, உனக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவளை கத்திக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்டே எவ்வளோ பேசி பார்க்குறா, என்ன வேலையை விட்டுலாம் தூக்காதீங்கன்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா இல்லை இல்லை நீ பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, உன வேலையை விட்டு தூக்குனாதான் நீ சரிப்பட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது, என்னையா இந்த கிழமை இப்படி பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம கேட்டு, கேட்டுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது, என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம கேட்டுக்கு செம்ம ஷாக்கு. உடனே அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க கூட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கா, அந்த பொண்ணுங்க மேலே தண்ணியெல்லாம் ஊத்த, கேட்டுடைய ஹஸ்பண்ட் கேட்கிட்டு, நீ என்னை நிறைய தடவை சீட் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன், இங்கப்பா நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட வாயை திறக்கக்கூடாதுன்னா நான் சிஇஓ ஆகணும், இப்போ அதுக்கு நீ தான் வந்துட்டு பொறுப்பு, ஓகேவா, அப்படி இல்லைன்னா உன்னுடைய ரகசியத்தை நான் வெளியே சொல்லிடுவேன், அதாவது வந்துட்டு நீ ஹீரோ இந்த மாதிரி ஏமாத்திர என்னை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுன்றது நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்ல, கேட்டுக்கு செம்ம கோவம் வந்து என்ன பண்ணுறா, கையில் ஒரு கண்ணை எடுக்க, இப்படியே இந்த பார்த்து முடியுது. கேட் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டா, இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரூட்டை விட்டுட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை, சீ யூ.